Hey chingos, welcome to drama series summary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷார்ட் லென்த் drama. இதுல மொத்தமே 3 எபிசோட்ஸ் தான் இருக்கு. யாருக்கெல்லாம் கிறிஸ்மஸ்னா பிடிக்கவே பிடிக்காது, எல்லாருக்குமே கிறிஸ்மஸ்னா பிடிக்கும். ஏனா ஹாலிடே, நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனா ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு அன்னைக்கு, அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ்னாலே அந்த கெட்ட சம்பவம் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கதையோட 4 ரெண்டு மெயின் ஜோடி இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின், அப்புறமா செகண்ட் ஹீரோ ஹீரோயின். இந்த 4 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள்னால இனி வரப்போற கிறிஸ்மஸ் நமக்கு கண்டிப்பா சோகமா தான் இருக்கும். போன வருஷம் நடந்ததை அப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்க போறோம். வேற எல்லாருமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, பாரு நம்ம லைஃப் மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு 4 சோகமா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட லைஃப் அப்படியே இந்த கிறிஸ்மஸ்க்கு கலர்ஃபுல்லா மாற போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அப்படி அந்த 4 லைஃபை இந்த கிறிஸ்மஸ் எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்றத சீரிஸ்க்குள்ள போய் பார்த்திரலாமா? சோ சீரிஸ்க்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்கே கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் December 25, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அது நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல என்னோட சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை திறந்து உள்ள போறாங்களா நம்ம ஹீரோயினும். கடையை நாங்க க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ. அப்படின்னா இன்னைக்கு டின்னர் என் கூட நீ சாப்பிட வரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத 1 முன்னாடி அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போயிடலாம். 1 முன்னாடி நம்ம ஹீரோ கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப ஒரு கடையில இருந்துட்டு இருந்தாங்களே, அதே கடையில தான் ஹீரோ 1 முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினுள்ள போயிட்டு இந்த கடையோட ஓனரை நான் பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வெளியில இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இந்த கடையை நான் ஒரே ஒரு நாள் வாடகைக்கு எடுக்கலாம் நினைக்கிறேன், அதனால நான் இந்த கடையோட ஓனர் கிட்ட பேசணும்னு. ஹீரோவும் அதெல்லாம் தர முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினும் எனக்கு ஓனரோட நம்பர் மட்டும் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு. ஹீரோ வெளியில வந்துட்டு நான் தான் ஓனர், இப்ப உனக்கு என்ன வேணும் ஒழுங்கா சொல்லுன்னு. ஹீரோயும் நீங்க தான் ஓனரா, நானும் உங்களை பார்ட் டைம் ஜாபர் அப்படின்னு நினைச்சிட்டேன், பாருங்க எவ்வளவு எங்கா இருக்கீங்கன்னு. ஹீரோவும் வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பப்ப வாடகைக்கு எடுத்துக்கவா, உங்களுக்கு எந்த தொந்தரவுமே நான் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன், சாப்பாடுல இருந்து எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணிப்பேன், ஒரே ஒரு நாள் மட்டும் வாடகை கொடுங்களேன், உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் அது எப்படி நான் உனக்கு வாடகை கொடுக்க முடியும், முடியவே முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கிறிஸ்மஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீங்க இப்படிலாம் சொல்லலாமா பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ ஓ கிறிஸ்மஸ் எழுதி வந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஏன் அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோவுக்கு ஏன் கிறிஸ்மஸ் பிடிக்காது அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ 3 இதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 3 கிறிஸ்மஸ் ஈவினிங் நெருங்க நெருங்க கூட்டம் ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்கும். இவங்க தனியாவே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கும். இவங்களுக்கு கூட இன்னொருத்த வேலை செய்யறதுக்கு இருந்திருப்பான், ஆனா அவன் கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால ஃபுல்லாவே லீவ் போட்டு அவனோட லவர் கூட வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுவான். ஹீரோவுக்கு ஆள் கிடையாதா, சிங்கிளா, சோ வேற வழி இல்லாம ஹீரோ மட்டும் வேலைக்கு வர வேண்டியதா இருக்கும். இதனாலே ஹீரோவுக்கு கிறிஸ்மஸ் பிடிக்காது. முக்கியமா யூனிஃபார்ம், தலையில ஹேர் பேண்ட் வைக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் என்னால அனுபவிக்க முடியாது, இதனாலதான் எனக்கு கிறிஸ்மஸ் பிடிக்காதுன்னு. ஆக்சுவலி ஹீரோ சிங்கிளா இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் பிடிக்காது, சிம்பிளா சொல்ல போனா அதுதான் விஷயம். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா பிடிக்காது, கிறிஸ்மஸ்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா, நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன், ஒருவேளை நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த பார்ட்டியில நிறைய வித்தியாசமான ஆட்கள்லாம் வருவாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரும் வருவாங்க, உங்களுக்கு அதுல யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க கூட டேட்டிங் போய் நீங்க கமிட் ஆயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் இதெல்லாம் ஒரு பொழப்பு, என்னாலலாம் இந்த பப்ப ஒரு நாள் வாடகைக்கு உனக்கு விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஓனர் வரணும்னு கூட அவசியம் கிடையாது, நான் அடுத்த நாள் காலையில எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நீட் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சும்மாவே ஓனர் வரமாட்டாரு இதுல அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிடுறாங்க. ஹீரோயினும் அப்படின்னா நீ ஓனர் கிடையாதா, சரி ஓனரோட நம்பர் கொடு நான் பேசிக்கிறேன்னு. ஹீரோவும் நானே பேசிக்கிறேன் அவர்கிட்ட, எப்படியும் அவரு பப் எல்லாம் வாடகைக்கு விட மாட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அட்லீஸ்ட் நம்பர் ஆகுது கூட அப்படின்னு அங்க சுத்தி பாக்குறாங்களா. அப்ப அதுல விசிட்டிங் கார்டு இருக்கும், ஓகே என்கிட்ட நம்பர் கிடைச்சிருச்சு நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நாள் இவளுக்கு வாடகைக்கு விட்டா எனக்கு வேற வேலை ஜாஸ்தி ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருந்து சன் அப்படின்னு ஒருத்தன் வரான், இவனுமே இந்த கடையில தான் வேலை பாக்குறான், அவனும் ஒரு பார்ட் டைம் ஜாபர் தான். என்ன அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னு ஹீரோ
சொல்லவோ ஆமா இருந்தாலும் ஓனர் சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு சன்னு ஓகே அப்படின்னு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு அடுத்த செகண்டே கால் வருது ஓனர் கிட்ட இருந்து. என்ன ஒரு பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு பப்ப வாடகைக்கு கேட்டாலா, நீ முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, அதெல்லாம் அப்படியெல்லாம் வேண்டாம், அவளுக்கு வாடகைக்கு விடு, கண்டிப்பா நமக்கு ஒரு நாளைக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் வருவாங்களாமே, அவங்க நம்மளோட பப்ப பத்தி அங்க இங்கன்னு பரப்பி விடுவாங்க, நமக்கு ஃப்ரீயான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ போச்சு அப்படின்னு அடுத்த நாள் ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் கிட்ட ஐடியாஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல இதை வைக்கணும், இவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, இங்க இப்படி வைக்கணும், வர எல்லாருக்குமே ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும், வர எல்லாருக்குமே ஃப்ரீயா குடிக்கிறதுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நான் காசு பே பண்றேன்னு. நம்ம ஹீரோவும் காசு கொடுத்து வரவங்களே நிறைய பேர் வருவாங்க இந்த கடைக்கு, நல்லா அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது, இதுல இவ ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டானா அத்தனை பேர் இங்க வந்துருவாங்களே, நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே குழம்பி போய் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா மூணு நாள் ஓடி போயிடுச்சு. ஹீரோயின் சொன்ன பார்ட்டி டேட்டும் வந்துருச்சு. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஃபுல்லாவே கூட்டம், ஒவ்வொருத்தரும் எனக்கு அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்து வாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட நீங்க தான் இருக்கிறியா, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணு பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு வழி வழி இல்லாம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் எங்களுக்கு குடிக்க வேணும் குடிக்க வேணும் கத்தி கத்தி கேட்டுட்டு இருக்காங்களா, ஹீரோயினும் இருங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, ஆக்சுவலி நான் பிளான் பண்ணதே இந்த விஷயம் கிடையாது, மொத்தமா சொதப்பிட்டு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் ஒரு சிங்கிள் தான், அவங்க இன்னும் கமிட் ஆகவே இல்லையா, ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கமிட் ஆயிட்டாங்க. எல்லா கிறிஸ்மஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க ஆளு கூட எங்கேயாவது ட்ரிப் போறது, எங்கேயாவது என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிறிஸ்மஸ்க்கு கூட நம்ம ஹீரோயின் யார் கூடயுமே இருந்தது கிடையாது, ஃபுல்லாவே தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்களா. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த வருஷம் நான் கமிட் ஆகி ஆகணும், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்க அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, நீ வேணா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு, அந்த பார்ட்டியில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணு, நம்ம போஸ்டர் அடிச்சு அங்க எங்க அப்படின்னு ஓட்டலாம், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, ஃப்ரீயா ட்ரிங்க்ஸ் கிடைக்குதுன்னு. அந்த இடத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி எவனாவது ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவங்க கிட்ட போன் நம்பர் வாங்க, அதுக்கப்புறமா டேட்டிங் போ, அப்புறமா கமிட் ஆகிக்கும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கும் நம்மளா தேடி போனா ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் இருக்கும் போது ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒத்துருந்திருப்பாங்க. அதுதான் இங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ஒரு பையன் கூட கிடைக்கவே இல்லை, வர பசங்க எல்லாரு கூடயுமே லைட்டா பேசிதான் பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பசங்களையுமே பிடிக்கலையா, என்னடா பண்றது, தப்பான முடிவெடுத்துட்டோமோ, நிறைய காசு வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் போறான். அந்த பையனை பார்த்தோடே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், கெத்தா இருக்கான், கையில மசில்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு. அது யாருன்னா நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த பையன் தான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு இப்ப கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போனால அந்த பையன் யாருன்னு கேட்க, ஹீரோவா அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்களா, ஹீரோயினும் இங்கதான் வேலை பாக்குறானா, நான் ஏன் அவனை பார்க்கவே இல்லை இவ்வளவு நாளும், இன்னைக்குதான் அவன் கண்ணப்பட்டிருக்கான், சரி அவனோட போன் நம்பர் எனக்கு கிடைக்குமான, ஹீரோவும் அதெல்லாம் முடியாது, இங்க வேலை பாக்குறவங்களோட நம்பர் எல்லாம் என்னால அவங்க கிட்ட கொடுக்க முடியாதுன்னு. ஹீரோயினும் ஒருவேளை நானும் இங்க வேலை பார்த்தேன்னா அப்ப நீ எனக்கு நம்பர் கொடுப்பதானேன்னு. ஹீரோவும் நீ இங்க வேலை பார்க்க போறியா, ஒரு நாளைக்கே உன்னால முடியல, இதுல எல்லா நாளும் வந்து இங்க வேலை பார்ப்பியான்னு கேட்க, ஹீரோயினும் நிஜமா நான் வேலை பார்ப்பேன், கண்டிப்பா வேலை பார்ப்பேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடு, ஓனர்கிட்ட பேசேன்னு. ஆக்சுவலி கிறிஸ்மஸ் நெருங்க வந்துட்டு இருக்கிறதுனால ஓனரும் எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் ஒழுங்கா நீ வருவனா மட்டும்தான் உன்னை வேலைக்கு சேர்ப்பேன், அது மட்டும் இல்லாம நீ டெய்லி வரணும்னு. ஹீரோயினும் ஓகே நான் வரேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு விஷயம் மட்டும் பண்ண, அந்த பையனோட போன் நம்பர் மட்டும் கொடுப்பியான்னு. ஹீரோவும் ஒழுங்கா வந்து வேலை செஞ்சனா கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஜாலி ஆயிடுச்சு, ஓகே நான் கமிட் ஆக போறேன், அந்த பையன் மட்டும் சிங்கிள்னு தெரிஞ்சிச்சுன்னா செம ஜாலி தான் அப்படின்னு செம குஷி ஆயிடுறாங்க. இப்படியே இந்த பக்கம் இவங்களோட கதை நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல அதே பார்ட்டிக்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் வந்திருக்காங்க. செகண்ட் ஹீரோட நேம் கிம், ரொம்ப சோகமா இருக்காங்கல்ல இவங்க தான், இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹீரோயின் ஜெனி. இப்போ கிம் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஜெனி கேக்குறாங்க, நீ இந்த பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்த, எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கன்னு. அப்ப கிம் யார் சொன்னா நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சீனை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா மறுபடியும் சோகமாயிட்டு நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. எதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோ கிம்க்கு கிறிஸ்மஸ் பிடிக்கல அப்படின்னா, அவங்க ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கமிட் ஆயிருப்பாங்க. இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட முதல் வருஷம் கிஃப்ட் கொடுத்து ரொம்ப ஜாலியா போட்டோ வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. 2வது வருஷம் அந்த பொண்ணு மொபைல பார்த்துட்டே இருப்பா, இருந்தாலும் செகண்ட் அனிவர்சரி அப்படின்னு வீடியோ எடுத்திருப்பாங்க. 3வது வருஷம் கிம் வீடியோ எடுக்கும் போது
என்னடா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின மாதிரி அந்த பொண்ணு திட்டியே விட்டுருப்பாங்க. அதுக்கு அப்புறமா கிமோ 1000 டேஸ் ஆஃப் அனிவர்சரி सेलिब्रेट பண்ண போறோம். நாங்க ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணி 1000 நாட்கள் ஆயிடுச்சு அப்படினா सेलिब्रेशनுக்காக அவங்களோட லவர கூட்டி விட்டுருப்பாங்களா? ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பிரேக்கப் அப்படினே கிளம்பி போய்டும். இப்படி தான் இவங்க லவ் வந்து கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சு கிறிஸ்மஸ்லயே முடிஞ்சிருக்கும். அதனால தான் கிறிஸ்மஸ்னா கிமுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அத நினைச்சிட்டு சோகமா ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் போயிடு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுல நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வருவாங்க. உனோட எக்ஸ் லவர மறக்கணும் அப்படினா புதுசா ஒரு ஆளை நீ மீட் பண்ணணும். அதனால இந்த பார்ட்டிக்கு வா அப்படினு கூப்பிட்டுருப்பாங்க. முதல்ல கிம்மிக்கு இந்த ஐடியா கரெக்ட்டா பட்டிருந்திருக்காது. இருந்தாலும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்படிதான் கிம் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் செம்ம ஜாலியா எல்லாத்தையும் நான் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க போறேன். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நான் புது லைஃப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஹாப்பியா இருந்திருப்பான். இருந்தாலும் அவனோட சோகம் அவனை ரொம்பவே வாட்டி வதக்கி இருந்திருக்கும். ஏன்னா அவன் சிங்கிளா இருக்கான்ல, அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜெனியோட கதையை இப்பதான் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா. அவங்க கிட்ட போயிட்டு ஏய் நீ கமிட் ஆயிட்ட, அப்ப நான் எப்படி கமிட் ஆகிறதுன்னு கேட்டா அவங்க ஃப்ரெண்டும் உன்னை யார் வேண்டான்னு சொன்னா, எத்தனை பிளைண்ட் டேட்ஸ் உன்னோட வீட்டுல அரேஞ்ச் பண்ணாங்க, எதுக்காக நீ கல்யாணம் பண்ணாம இருக்க, உன்னோட வீட்டுல உன்னை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்லான்னு. அதுக்கு ஜெனியும் நான் எங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் போற ஒரு பிளைண்ட் டேட்ல கூட ஒருத்தன் கூட நல்லா இல்ல, நான் ஏதாவது சொல்ல வந்தேன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்த மொக்க காமெடி போட்டு சாகடிச்சிட்டான் தெரியுமா கடைசி நேரத்துல. இந்த மாதிரிப்பட்ட பசங்க கிட்ட நான் எப்படி கமிட் ஆகிறது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் கவலைப்படாத, இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுதுன்னு. ஜெனியும் வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த நோட்டீஸை பாத்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயினையும் ஜெனிக்கு தெரியும், ஆனா ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. ஹீரோயினும் தெரியும் அவ்வளவுதான். சோ அதனால இந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜெனி கிம் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் பெருசா பேசின மாதிரியே தெரியலையா. இப்ப ஜெனி சொல்றாங்க, இங்க வந்தா லவ்வர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனா பார்த்தா ஒருத்தன் கூட என்னோட டேஸ்ட்டுக்கு இருந்த மாதிரியே தெரியலையேன்னு. அப்போ கிம்மோட ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க, வேணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு. அதுக்கு ஜெனியும் இந்த பொழப்புக்கு நீ பிச்சை எடுக்கலாம் போடா, இந்த மாதிரி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, லவ் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்னு. இங்க இருந்து கிம்மோ ஆமா அவ கரெக்டா தான் சொல்றா, அதென்ன லவ்வர்ஸ் கிடையாது ஆனா நாங்க சேர்ந்து சுத்துவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுறாங்களா. ஆக்சுவலி ஜெனிக்கு இது பிடிச்சிடும். ஏன்னா ஜெனியோட ஐடியாலஜி என்ன இருக்கோ அதுதான் அப்படியே கிம் கிட்ட இருக்குமா. சோ இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிக்கு சப்போர்ட்டிவா கிம் பேச, கிம்முக்கு சப்போர்ட்டிவா ஜெனி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போர் அடிச்சு கிளம்பி போயாச்சு, ஆனா ஜெனியும் கிம்மும் மட்டும் இருந்துகிட்டே இருக்காங்க. சரி எல்லாருமே கிளம்பியாச்சுன்னா முழு கிளம்பலாம், கடைசியா சியர்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கடைசி பாட்டிலையும் குடிக்கிறாங்க. இப்ப வெளியில கிளம்பி போகும்போது ஜெனியும் இப்பவே நீ கிளம்பியாகணுமா, நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு கிம்மும் இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் குடிச்சேன்னு வச்சுக்கோயே என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நான் புலம்ப ஆரம்பிச்சிருவேன், அதனால இதுதான் உனக்கு சேஃப்டி, இப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடுன்னு. ஜெனியும் அப்படின்னா இவனுக்கு லவ்வர் இருந்திருக்காங்களா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மறக்க முடியாம தான் நீ குடிக்க வந்திருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில இருந்தே நம்ம ஹீரோயின் ஹீரோட கடையில வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஹீரோயின் நோட்டு சொட்ட ட்ரை பண்றாங்க, ஏன்னா இவங்க இன்னையில இருந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க, கிறிஸ்மஸ்க்காக பேக்கிங் கிளாஸ், மொத்தமே ரெண்டு நாள் தான் நடக்க போகுது. சோ அதுக்கான நோட்டீஸ் தான் ஒட்டிக்கிட்டே இருக்காங்களா. நம்ம ஹீரோயினால ஒழுங்கா ஒட்ட முடியல. சோ ஹீரோ போயிட்டு இதுதான் உன்னால முடியலல்ல, நான் பாத்துக்கிறேன், எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கா, நாளைக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணும் போது எல்லாருக்கும் எல்லாமே குடுக்கறதுக்கு வசதியா இருக்கா அப்படின்றத போய் பாருன்னு. ஹீரோயினும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ நோட்டீஸ் எல்லாத்தையும் சிரிச்சுட்டே ஒட்டுறாங்க, ஏன்னா ஹீரோயினை ஹீரோவுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களோட கியூட்னஸ் ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப கீழே வந்துட்டு யாராச்சும் கஸ்டமர் வராங்களான்னு பாக்க வந்திருக்காங்களா. அப்போ ஜெனி வராங்க. ஜெனிக்கு நம்ம ஹீரோ தெரியும், ஏன்னா ஜெனி அடிக்கடி இந்த ஷாப்புக்கு தான் வருவாங்க. சோ நானும் குக்கிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண போறேன், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, என்னோட நேம் ஃபைனலைஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நேம் லிஸ்ட் எடுத்துட்டு, ஆமா உன்னோட நேம் இருக்கு, ஆனா இது தனியா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இடமே கிடையாது, இதுல ரெண்டு ரெண்டு பேரா ஜோடி ஜோடியா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதனால உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னு. ஜெனியும் நான் சிங்கிளா தான் இங்க வந்து சேர்ந்தேன், அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி போஸ்ட் போடும் போது அதுல ரெண்டு பேர் வரணும் அப்படின்னு போடவே இல்லையே, அதனாலதான் நான் வந்து சேர்ந்தேன் அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாங்க, உன்னோட பார்ட்னரா கிம் அப்படின்னு ஒரு பையன் தான் இருக்கான்னு. யாரு கிம் அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க, ஏன்னா ஜெனிக்கு கிம்மோட நேம் தெரியவே தெரியாது, ஜஸ்ட் ஜாலியா தான் பேசினாங்களே தவிர அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கவே இல்ல. ஹீரோ இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடியே கதவை திறந்துச்சு, கிம் உள்ள வந்துடுறாங்க. கிம்மை பார்த்த
உடனே ஜெனிக்கு ஷாக் ஆகுது. இவன் எங்க என்ன பண்ணா அப்படினு அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வருவாங்களா. கிம் நீங்க என்ன பண்ற, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு நீ வந்திருக்க அப்படினு சொல்லி கேட்டுட்டு ஜெனிய பார்த்துட்டு ஜெனி நீயும் இங்க என்ன பண்ற அப்படினு சொல்லி கேட்டு சர்ப்ரைஸ் ஆயி நிக்கறாங்க. எங்க சீன் கிட்ட இந்த எபிசோட் முடியுது. ஜெனிக்கு கிம்மோட நேம் தெரிஞ்சிருச்சு. சோ ஜெனிக்கு தெரியும் இப்ப கிம்மும் இவங்கள தான் சேர்ந்து பேக்கிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறது அப்படினு. ஆனா கிம்முக்கு தெரிஞ்சிச்சுனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கடையில தான் வேலை பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்ட கரெக்ட் பண்றதுக்காக தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அது எப்படி உல்டாவாகி ஹீரோ கூட ஒண்ணு சேருவாங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கணும் இல்ல. செம ஜாலியா அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. மொத்தமே இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.